உங்கள் தனலட்சுமி ஜுவல்லர்ஸில் மே 3 மற்றும் 4 திகதி அட்சய திருதியை முன்னிட்டு சிங்கப்பூர் விலையில் நகைகள் விற்கப்படும். தங்க நாணயம் 390 மட்டுமே. விரைங்கள் தனலட்சுமி ஜுவல்லர்ஸ் பாக்கிங் சைட். இந்தியாவை பொறுத்தவரையில் பெரும் பகுதியில் வந்து இப்போது கோடை வெயில் வந்து வாட்டி வதைத்து வருது. பெரும்பாலான இடங்களில் வெப்பம் வந்து 40 டிகிரியையும் கடந்திருக்கு. இதனால் மக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வர்றதையும் தவிர்த்து வராங்க. இந்த நிலையில் ஒடிசாவின் சோனாபூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து கார் பேனட்டில் சப்பாத்தி சுடும் வீடியோ வந்து இப்போது இணையத்தில் வைரலாகி வருது. இந்த கோடை காலத்தில் வெயிலில் வாகனங்கள் நிறுத்தி வைத்தால் அதில் வந்து அதிகமான வெப்பம் காணப்படும். இதனால் அந்த வாகனங்களை வந்து தொடக்கூட முடியாத அளவுக்கு சூடு இருக்கும். இந்த நிலையில் ஒடிசாவில் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் இருக்கக்கூடிய வெப்பத்தை காட்டும் வகையில் பெண் ஒருத்தவங்க காரின் பேனட்டில் சப்பாத்தி வந்து சுட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோ இப்போது சோஷியல் மீடியாவில் அதிகமாக வைரலாகி வருது. பொதுவாகவே மிக வித்தியாசமான வீடியோக்கள் வந்து இப்போது இணையத்தில் வைரலாகி வருது. அந்த வகையில் இப்போது வந்து ஒரு வீடியோ வெளியாகியிருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சாலையோரமாக தோசை கடை ஒன்றில் தோசை சுடும் நபர் வந்து வித்தியாசமான முறையில் தோசை வந்து சுட்டிருக்கிறாரு. இந்த வீடியோவை வந்து இப்போ பலரும் பார்த்து வராங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ஒருத்தர் வந்து தோசை போட்டு அதை வந்து கல்லிலிருந்து தூக்கி வீசுறாரு. அதை வந்து மறுமுனையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து தட்டில் கேட்ச் பிடித்து வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்குறாரு. இந்த வீடியோ இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. அந்த வகையில் பறக்கும் தோசை பற்றின விஷயம் வந்து இப்போது அதிகமாக செய்திகளில் உலா வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். பிரபலமான யூடியூபர் ஜிம்மி டொனால்ட்சன் வந்து இவர் வந்து யூடியூப்ல மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்ற ஒரு சேனலில் நடத்தி வர்றாரு. இந்த சேனலில் இவர் போடக்கூடிய வீடியோக்களுக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறாங்க. இந்த நிலையில் இவர் வந்து சமீபத்தில் தன்னுடைய சேனலில் ஒரு போட்டியை வந்து அறிவித்திருக்கிறாரு. அதில் வந்து அவர் தமிழில் பிரபலமான பிக்பாஸ் நிகழ்ச்சி போல ஒருத்தர் வந்து ஒரே ரூம்ல 100 நாட்கள் தங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டியை வந்து அறிவிச்சிருக்கிறாரு. இந்த ரூம்ல தங்குறதுக்கு சகல வசதிகளும் இருக்கும் அப்படின்னும், ஆனால் ஜன்னல் வந்து இருக்காது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 10,000 அமெரிக்க டாலர், அதாவது இந்திய மதிப்பில் 7.6 லட்சம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த போட்டிக்கு ஜாஸ் அப்படின்றவர் வந்து போட்டியாளராகவும் அறிவிக்கப்பட்டிருந்தார். வீடியோ எடிட்டராக பணியாற்றி வரக்கூடிய இவர் வந்து வீட்டுக்குள்ளே தங்கியிருந்த வீடியோ வந்து வெளியாகிறக்கு. இந்த வீடியோ April 9 வெளியான நிலையில் பலரும் இந்த வீடியோவை வந்து வைரலாக்கி வராங்க. இவர் வந்து அந்த வீட்டில் 21 நாட்கள் தங்கியிருந்து 3.4 லட்சம் அமெரிக்க டாலர், அதாவது இந்திய மதிப்பில் 2.5 கோடி பணம் சம்பாதித்திருக்கிறார். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூடியூபர் வந்து பிக்பாஸ் நிகழ்ச்சி போல ஒருத்தர் வந்து ஒரே ரூம்ல 100 நாட்கள் தங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான போட்டியை அறிவித்திருக்கிறாரு. இந்த விஷயமும் இப்போ இணையத்தில் வைரலாகி வருது. பொதுவாகவே கிளியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதன் கூர்மையான மூக்கும் அழகும் வந்து எல்லாருக்குமே பார்த்தவுடன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனாலேயே பெண்களையும் கூட கிளியோடு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால் கல்யாணத்துக்கு வரன் தேடும் போது கூட பொண்ணு வந்து கிளி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா நாய் பூனை அப்படின்னு சொல்லி ஏராளமான செல்ல பிராணிகள் இருந்தாலுமே கூட அவற்றில் இல்லாத ஒரு தன்மை வந்து கிளிகளுக்கு இருக்குது. அதுதான் அவற்றின் பேசும் குணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அழகாக பேசுகிறதாலேயே அதை வந்து பலரும் ரசிப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பெண் வந்து தன்னுடைய வீட்டில் கிளியை வந்து ரொம்ப பாசத்தோடு வளர்த்து வராங்க. அந்த கிளியும் ரொம்ப அழகாக பேசுகிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பாகவும் பழகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிளி வந்து எல்லார்கிட்டையும் எப்போதுமே கொஞ்சம் விளையாடுது. இந்த நிலையில் தன்னுடைய வீட்டுக்கு குட்டி குழந்தை வந்து புதுவரவாக வந்திருக்கு. அந்த குட்டி குழந்தையை வந்து தனக்கே உரிய கியூட்டான செயலால் அந்த கிளி கொஞ்சம் விளையாடக்கூடிய காட்சிகள் வந்து இணையத்தில் வைரலாகி வருது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயமும் இப்போ இணையத்தில் வைரலாகி வருது. தினமும் பார்த்தீங்க அப்படின்னா 200 மில்லி லிட்டர் தன்னுடைய சிறுநீரை குடிப்பதால் மனசோர்வு நீங்கி புத்துணர்ச்சியோடு இருக்கிறதாக ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. கடந்த 2016 முதல் தன்னுடைய சிறுநீரை இவ்வாறு தினமும் குடித்து வரதாக இங்கிலாந்தை சேர்ந்த 34 வயதான ஹாரி மராட்டின் சொல்கிறாரு. சிறுநீரை குடிக்க தொடங்கிய பிறகு மன அமைதியும் ஒரு உறுதியான புதிய உணர்வு வந்து கிடைக்கிறதாகவும் சொல்கிறாரு. தன்னுடைய மனநல பிரச்சனைகள் வந்து தீர்ந்ததாகவும் சொல்கிறாரு. தான் வந்து சிறுநீரை குடித்த போது அது வந்து எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
சிறுநீர் குடித்ததுல இருந்து மூளை வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்யறதாகவும் மனசோர்வு நீங்கியது அப்படின்னு சொல்றாரு. சிறுநீர் தான் என்ன வந்து மகிழ்ச்சியான மனநிலையில எப்போதுமே வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு மாத சிறுநீருடன் சிறிய புதிய சிறுநீரை கலந்து தினமும் குடிப்பதாக அவர் சொல்றாரு. சிறுநீரை குடித்ததன் மூலமாக தான் அவருடைய முகம் வந்து இளமையாக இருக்கிறதாகவும் சொல்றாரு ஹாரி. தன்னுடைய முகத்துல மேலும் சிறுநீரை கொண்டு கழுவுறதால தன்னுடைய முகம் வந்து இளமையாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மென்மையாகவும் பளபளப்பாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே எல்லாரும் வந்து தண்ணியை வந்து அதிகமாக குடிக்கிறதா நாங்க பார்த்திருப்போம். ஆனா ஒரு நபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சிறுநீரை அவரே வந்து குடிக்கிறாரு. இதனால அவர் வந்து மனசோர்வு நீங்கி அவர் வந்து சுறுசுறுப்போடு இருக்கிறதாக சொல்றாரு. சரி, அந்த வகையில இந்த விஷயமும் இப்போ இணையத்துல வைரலாகி வருது. மகாராஷ்டிர மாநிலம் பூனே அருகில் இருக்கக்கூடிய பாலைவாடி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயி ஒருத்தவங்களுக்கு சில நாட்களுக்கு முன்பு வந்து பேத்தி பிறந்திருக்கு. ஹெலிகாப்டர் ஒன்றை வாடகைக்கு எடுத்து அந்த குழந்தையை அவங்க வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. பூனே புறநகரில் இருக்கக்கூடிய பாலைவாடியை சேர்ந்தவர் வந்து பாண்டுராங். இவருக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி பேத்தி பிறந்திருக்கு. சேவால்வாடி பகுதியில் இருக்கக்கூடிய தாய்மாமன் வீட்டில் அந்த குழந்தையும் தாயும் தங்கியிருந்திருக்கிறாங்க. இந்த நிலையில மருமகளையும் பேத்தியையும் அழைத்து வரதுக்காக ஹெலிகாப்டர் ஒன்றை வாடகைக்கு எடுத்திருக்கிறாரு பாண்டுராங். இது குறித்து அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, எங்களுடைய குடும்பத்தின் புது வரவாக கருதப்படக்கூடிய பேத்தி கிருஷிகாவுக்கு மாபெரும் வரவேற்பு அளிக்க தாங்கள் வந்து விரும்பியதாக சொல்றாரு. மருமகள் மற்றும் பேத்தியை வந்து ஹெலிகாப்டர்ல அழைத்து வந்தது குறித்த போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் வந்து இப்போ இணையத்துல வைரலாகி வருது. இந்திய சமூகத்தில் வந்து முன்பெல்லாம் பெண் குழந்தைகளை வந்து பெற்றெடுக்கிறதுல பெரும்பாலானவர்கள் வந்து விருப்பம் காட்டுறதில்ல. இந்த சூழலில் இப்போ வந்து பெண் குழந்தைகளின் பிறப்பை எல்லாருமே கொண்டாடுறாங்க. பெண் குழந்தைகளின் கொண்டாட்டம் வந்து வரவேற்புக்குரியது அப்படின்னாலுமே கூட பச்சிளம் குழந்தையை வந்து ஹெலிகாப்டரில் அழைத்து வரும் நிகழ்வு குறித்து விமர்சனங்களும் எழுந்து வருது. அதாவது ஹெலிகாப்டர் வந்து புறப்படும் போதும் தரையிறங்கும் போதும் மிக அதிகமான சத்தத்தை வந்து வெளிவரும் நிலையில பச்சிளம் குழந்தையின் செவிகளுக்கு அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவத்துறை நிபுணர்கள் வந்து சுட்டி காட்டுறாங்க. எதையப்பட்டிருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய பேத்திக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்திருக்கிறாரு விவசாயியான ஒரு தாத்தா. அந்த வகையில இந்த விஷயமும் இப்போ இணையத்துல வைரலாகி வருது. இன்றைய நவநாகரிக உலகத்தில் ஆண்களின் உடைகளாக கருதப்படக்கூடிய பேண்ட், ஷர்ட், டிஷர்ட் போன்ற உடைகளை வந்து பெண்களும் பலரும் வந்து அணிந்து கொள்றதை நாங்கள் அன்றாடம் பார்க்கும் இயல்பான ஒரு விஷயமாக இருக்கு. அதாவது இந்த வகையான உடைகளை வந்து பாலின வேறுபாடு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எந்த பாலினத்தவரும் அவற்றை அணிந்து கொள்ளலாம் அப்படின்ற சூழல், அதை ஏற்கும் மனப்பக்குவம் வந்து இப்போ இயல்பாக எல்லார்கிட்டையும் காணப்படுது. ஆனால் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணின் உடையை அணிந்து வரது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகவே இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபர் வந்து அந்த விஷயத்தையும் பண்ணியிருக்கிறாரு. புஷ்பக் சென்னுக்கு 26 வயது ஆகுதாம். இவர் வந்து ஃபேஷன் டிசைனிங் படிப்பை வந்து முடித்திருக்கிறாரு. ஆடை விஷயத்தில் நிலவும் பாலின வேறுபாட்டை வந்து கலைக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து விரும்பியிருக்கிறாரு. அதனால இவர் வந்து சேலை அணிய ஆரம்பித்திருக்கிறாரு. இது குறித்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது போன்ற சவால் மிகுந்த விஷயத்தை வந்து ஆன்லைன் தளங்களில் வந்து பேசுறது எளிதானது, ஆனால் யதார்த்தமான உலகத்தில் இந்த தடைகளை தகர்த்து செயலில் காட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனாலேயே தான் வந்து இதை பேசுறது மட்டும் இல்லாமல் அதற்கு நானே எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டதாகவும் அதனாலேயே இந்த விஷயத்தை தான் வந்து செய்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா தாடி மீசையோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து சேலை அணிந்து வெளியிடங்களுக்கு செல்லும் நபர் பற்றின ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து இப்போ இணையங்களில் வைரலாகி வருது. அந்த வகையில் இதுவும் இப்போ இணையங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கு.